ஹே, நானா டால்பின், லிட்டில் மர்மேட் ஏரியலோட உலகத்துக்கு மீண்டும் வருக. ஏரியல் இளவரசன் வில்லியம் கூட கரைக்கு மேல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. துணிச்சலான ஏரியலோட சாகசங்கள் மட்டும் தொடர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. மேடலினை வீழ்த்தி கடலின் ஆன்மாவை பாதுகாத்ததுக்கு அப்புறம் ஏரியல் நெப்டியூன் போசைடன் கிட்ட இருந்து கடலை பாதுகாக்கிற பொறுப்பை வாங்கிக்கிட்டா. சீக்கிரமாவே நாம கடல்ல திறமைக்கான ஒரு போட்டியை நடத்த போறோம். நீ பக்கத்து ரெண்டு கடல் இளவரசிகளோட போட்டியில கலந்துக்கணும். அப்பதான் யாரு என்னோட இடத்துக்கு தகுதியானவங்கன்னு தெரியும். ஏரியல் ஏற்கனவே அவளோட தற்போதைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தா. ஆனா அவ மேல அன்பா இருக்கிறவங்களோட நம்பிக்கையை உடைக்க அவளுக்கு பிடிக்காம இந்த போட்டிக்காக கடுமையா உழைக்க ஆரம்பிச்சா. ஒரு வழியா போட்டி நாள் வந்துச்சு. கோட்டைக்கு முன்னாடி கல் மேடைக்கு மேல அந்த கடல்களின் ஆன்மா வைக்கப்பட்டது. கடலோட எல்லா ஜீவராசிகளும் போட்டிய பார்க்க சுத்தி நின்னாங்க. ஏரியல தவிர அங்க தூரத்து கடல்ல இருந்தும் ரெண்டு இளவரசிங்க வந்து அந்த பதவிக்காக போட்டியில கலந்துகிட்டாங்க. இவங்கதான் ஆர்க்டிக் பெருங்கடல்ல இருந்து வந்திருக்கிற இளவரசி சர்சி. இவங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சுறுசுறுப்பாவும் மந்திரங்களை நல்லா படிச்சு சண்டை போட கத்துக்கிட்டாங்க. அதோட சிறந்த வீராங்கனையும் கூட. அடுத்ததா வந்திருக்கிறவங்க இளவரசி சான்சா. பசிபிக் பெருங்கடல்ல இருந்து வந்திருக்கிற இவங்க ரொம்ப புத்திசாலி. சின்ன வயசுலயே அவங்க அப்பாவுக்கு அரசு பொறுப்புகள்ல உதவி செஞ்சு பெரிய ராஜ்யத்தோட பல பிரச்சனைகளுக்கு ஆலோசனை கூட சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட மகள் ஏரியல். நீங்க கவனமா கேட்டுக்கோங்க, கடலோட எல்லா ஜீவராசிகளும் சேர்ந்துதான் வெற்றியாளரை தேர்ந்தெடுப்பாங்க. எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம இருக்க கடலின் ஆன்மாவே உங்களுக்கு சவால் என்னன்னு சொல்லும். நன்றி அரசே, எங்களுக்கு புரிஞ்சது. இப்போ போட்டிக்கு நேரமாச்சு. இந்த கடல்களின் ஆன்மா உங்க சவால முடிவு செய்ய போகுது. மூணு பேரையும் அந்த கடல்களின் ஆன்மா ஒரு நெருப்பு குழம்பு இருக்கிற சபிக்கப்பட்ட கடலுக்கு கொண்டு போச்சு. இங்க இருந்த மோசமான சூழ்நிலையால யாருமே அங்க இருக்கல. ஒரு லாவா மான்ஸ்டரை தவிர. உங்க சவால் இதுதான், இந்த கடலோட சாபத்தை நீக்கி அந்த அசுரன் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற புதையல கொண்டு வரணும். முதல் தடையா வந்தது அந்த நுழைவாயல். பல கண்கள் அதுல பாத்துக்கிட்டே இருந்துச்சு. யாராவது அதை தொட்டாங்கன்னா உடனே மேல இருந்த பாறைகள் எல்லாம் கீழே விழுந்து வழிய மறைச்சிரும். அட, எப்படி இந்த நுழைவாயில கடந்து போறது? எனக்கும் தெரியல. ஒருவேளை இதுக்கான சாவிய கண்டுபிடிக்கணுமோ? எனக்கு புரிஞ்சு போச்சு, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. சான்சாவோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒரு மாய கண்ணாடியை கொண்டு வந்து அந்த நுழைவாயில காட்டினா. அதுக்கப்புறம் எல்லா கண்களும் திறந்திருந்துச்சு, ஒரு கண்ணை தவிர. ஹே, நீதான் உண்மையான கண்ணா? அப்போ நீதான் இதோட சாவியா இருக்கணும். பாத்தீங்களா, அவ்வளவுதான், நான் தான் இந்த சவால்ல ஜெயிக்க போறேன். ஓ, இவ ரொம்ப புத்திசாலியா இருக்காளே. என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்க? சீக்கிரமா அவளை பின்தொடர்ந்து போ. அரண்மனைக்குள்ள போனதும் சன்சாவுக்கு மலைக்கு கீழே ஓடிக்கிட்டு இருந்த அந்த நெருப்பு குழம்பு நதியை பார்த்து ஆச்சரியமா இருந்துச்சு. அவ சீக்கிரமாவே அந்த வழியா போக ஆரம்பிச்சா. சான்சா, கவனமா போ, ரொம்ப ஆபத்தா இருக்கு. ஹா, அப்போ இவதான் வழியில வர ஆபத்துகளை முதல்ல சந்திக்க போற பலியாடுன்னு சொல்லு. இவங்க அநியாயத்துக்கு பயப்படுறாங்க, இங்க எந்த ஆபத்தும் இல்ல. நான் தான் இந்த கடலை ஆள போறேன். ஆனா அவ நினைச்ச மாதிரி அங்க எல்லாமே சுலபமா இருக்கல. கீழே இருந்த நெருப்பு குழம்போட வெப்பத்தால அவ தோல் சுட்டு போறது மட்டும் இல்லாம சன்சாவோட அப்பா அம்மாவோட பிம்பமா மாறி அவளை தடுமாற வச்சது. சன்சா, ஜாக்கிரதை, இது எல்லாமே லாவா அசுரனோட திட்டம். எனக்கு தெரியும், என்ன அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. ஆனா அடுத்த தடவை மல அடிவாரத்துல இருந்து சான்சாவால அவங்க அப்பா அம்மா அழறத கேட்க முடிஞ்சது. காப்பாத்துங்க சான்சா, எங்களுக்கு உதவி செய். நாங்க நெருப்பு குழம்புல முழுகிட்டு இருக்கோம், காப்பாத்துங்க. அப்பா அம்மா இருங்க, நான் வந்துட்டேன். சான்சா மலையோட உச்சியில இருந்து விழுந்துட்டா. நல்ல வேளை, எப்படியோ ஒரு பாறையை பிடிச்சிட்டு உதவிக்காக கத்தினா. காப்பாத்துங்க ஏரியல், சேர்சி. ஏரியல் சீக்கிரமா சான்சாவை காப்பாத்த நினைச்சா. ஆனா அந்த பாதை ரொம்ப குறுகியதா இருந்துச்சு. சேர்சி வேற அவ முன்னாடி போயிட்டே இருந்தா. சேர்சி, சீக்கிரம் போ, இல்லன்னா சான்சாவுக்கு ஆபத்து.
காப்பாத்துங்க, சீக்கிரமா வாங்க. இரு, நான் வந்துட்டே இருக்கேன்ல. இல்ல சான்சா, செர்சி, உனக்கு ஏன் இந்த கெட்ட எண்ணம்? உன்னோட ஒரு போட்டியாளர் நான் ஒழிச்சு கட்டிட்டேன்ல, நியாயமா நீ எனக்கு நன்றி சொல்லணுமே. வேற வழியே இல்லாம ஏரியல் சர்சிய பின்தொடர்ந்து போனா. ரெண்டு பேருமே மலையோட அந்த பக்கத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் போயிட்டே இருந்தாங்க. ஒன்னா சேர்ந்து ரெண்டு பேருமே லாவா கோட்டையோட பெரிய மண்டபத்துக்கு வந்தாங்க. அங்கதான் அந்த அசுரன் ஒளிஞ்சுகிட்டு இருந்தான். அவன் ரெண்டு பேரையும் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். சர்சி, ஜாக்கிரதை, நாம முதல்ல ஒரு திட்டம் போடணும். ஒன்னா சேர்ந்து செயல்பட்டாதான் அந்த அசுரனை அழிக்க முடியும். உனக்கு பயமா இருந்தா இங்க இருந்து போயிரு, நானே தனியா அவனை அழிச்சுக்கிறேன். ஆனா ரெண்டு இளவரசிகளும் சேர்ந்து அந்த லாவா அசுரனை எதிர்க்க முடியல. என்னதான் சர்சி மந்திரத்தால அசுரனை தாக்கினாலும் அதுக்கு ஒண்ணுமே ஆகல. அதோட ஏரியலும் தள்ளிவிடப்பட்டா. அவளுக்கு ரொம்ப சோர்வானதும் ஏரியல் அசுரனோட கால்கள் கட்டிருக்கப்பட்டிருக்கிறத பார்த்தா. அதனால அந்த அசுரனால ரொம்ப தூரம் போக முடியல. ஏரியல் உடனே ஒரு திட்டம் போட்டா, அதை நிறைவேற்ற தயாரானா. அவ அந்த சங்கிலி கிட்ட போய் அந்த அசுரனை தூண்டி விட ஆரம்பிச்சா. அசுரனுக்கு ரொம்ப கோபம் வர ஆரம்பிச்சது. ஏரியலை நோக்கி வேகமா குத்த பார்த்துச்சு. அசுரன் குத்த வந்ததும் ஏரியல் தப்பிச்சிட்டா. அதே நேரத்துல ஒரு கூரான கோடாலியால அந்த அசுரனோட சங்கிலிய உடைச்சிட்டா. ஏ முட்டாள், உனக்கு சாக விருப்பம்னா நீ போய் சாக வேண்டியது தானே. எதுக்கு அந்த அசுரனை விடுதலை செஞ்ச? என்ன கொல்லவா? பயப்படாத, இப்போ நீ விடுதலை ஆயிட்ட. நான் என்னோட பழைய உருவத்துக்கு மாறிட்டேன். சங்கிலிய காணுமே. நான் இந்த கடல்களை ஆள்ற அரசனோட மகள். என்னோட மனசுக்கு பிடிச்சவரை திருமணம் செஞ்சுக்க கூடாதுன்னு என்னை இங்க அடிச்சு வச்சுட்டாங்க. அதனால நான் இந்த மொத்த கடலுக்கும் சாபம் கொடுத்துட்டேன். ஆனா என்னோட முட்டாள்தனத்தால இந்த அழகான கடலுக்கு ஏற்பட்ட நிலைமைய பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னை விடுவிச்சதுக்கு ரொம்ப நன்றி. உனக்கு நான் இந்த புதையல கொடுக்கறேன். உனக்கு இது உதவும்னு நம்புறேன். அது ஒரு சிவப்பு இதயம் வடிவத்துல இருந்து மாணிக்கம். அது லாவா அசுரனோட இதயத்தை குறிச்சது. ஏரியலோட அமைதியான அன்பான குணம்தான் அவளை இந்த சவால்ல ஜெயிக்க வச்சது. உடனே ஏரியலும் செர்சியும் ஒரு உறைஞ்சி போன கடலுக்கு கூட்டிட்டு போகப்பட்டாங்க. அவங்க முன்னாடி ஒரு பெரிய பனிமலை இருந்துச்சு. உங்க ரெண்டாவது சவால், இந்த மலையோட உச்சியில இருக்கிற அந்த படிகத்தை கொண்டு வரணும். அது இந்த மலை பகுதியோட தலையும் கூட. அற்புதம், நான் தான் குளிரான ஆர்டிக் பிரதேசத்தோட இளவரசியாச்சு. எனக்கு இந்த சவால்ல ஜெயிக்கிறது சுலபமா தான் இருக்க போகுது. ஆனா சர்சி எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கல. அந்த உறைஞ்சி போன நதி அவளோட ஆர்டிக் கடலை விட ஜில்லுன்னு இருந்துச்சு. பாதி தூரத்திலேயே சர்சிக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சு. ஆனா ஏரியலுக்கு மட்டும் எதுவுமே ஆகல. சர்சி, இந்த மாணிக்கம் குளிர்லயும் நம்மள இதமா வச்சிருக்கோம். மேல போய் சேர்ற வரைக்கும் நாம இத பகிர்ந்துக்கலாம். என்ன ஒரு அற்புதமான புதையல். அது ஏன் கிட்ட இருந்தா நான் மலையோட உச்சிக்கு சுலபமா போய் சேர்ந்துருவேன். அதுக்கப்புறம் அந்த படிகத்தை எடுத்துட்டு வர முடியும். அவளோட பேராசையால சர்சி மந்திர ஒலிய பனிமலைய நோக்கி எரிஞ்சா. அது ஒரு பெரிய பனிப்பந்த உருவாக்கி கீழே உருண்டு வர வச்சது. அங்க பாரு ஏரியல், என்ன அது? ஏரியல் எதிர்பார்க்காத நேரத்துல சர்சி அவளை அந்த பனிப்பந்து வர வழியில தள்ளி விட்டுட்டா. கடவுளே, இவ்வளவு பெரிய பனிப்பந்து, சர்சி எதுக்கு என்ன தள்ளி விட்ட? ஆனா சர்சி எதிர்பார்க்காத மாதிரி ஏரியல் அந்த பனிமலையில ஒரு தொலையை ஏற்படுத்தி அதுல இருந்து தப்பிச்சிட்டா. என்ன, இப்பயும் இவ தப்பிச்சிட்டாளா? ஏரியலும் சர்சியும் ஒருத்தர ஒருத்தர் துரத்திட்டே ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ரெண்டு பேருக்குமே அவங்கதான் முதல்ல அந்த படிகத்தை எடுக்கணும்னு இருந்துச்சு. ஆனா கடைசியில சர்சி ஏரியலை விட வேகமா இருந்தா. ஒரு வழியா இந்த படிகம் இப்ப எனக்கு தான் சொந்தம். நான் தான் ஜெயிச்சேன். சர்சி அந்த படிகத்தை எடுத்ததும் பூமி குலுங்க ஆரம்பிச்சது. மலை மேல இருந்து பனி வேகமா கீழே விழ ஆரம்பிச்சது. நல்ல வேளை அவ இன்னும் அந்த மலை உச்சிய பிடிச்சுக்கிட்டே இருந்தா. ஏரியல், என்னை காப்பாத்து. என்னதான் சர்சி ஏரியல பல தடவை காயப்படுத்திருந்தாலும் ஏரியல் எட்டி அவளை பிடிச்சு அவளை மேல இழுத்தா. ஆனா மேல வந்ததும்
திரும்ப ஏரியல மலைக்கு கீழே தள்ளி விட்டுட்டா. ஏரியலும் சன்சா மாதிரியே உடனே மறைஞ்சு போயிட்டா. இப்போ என்னோட ரெண்டு எதிரிகளும் ஒழிஞ்சிட்டாங்க. நான் தான் கடல் ராஜாவோட பதவிக்கு அடுத்த வாரிசாக போறேன். நான் ரெண்டு சவால்களையும் ஜெயிச்சுட்டு ரெண்டு புதையல்களையும் கொண்டு வந்திருக்கேன். தயவு செய்து நீங்க சொன்ன வாக்கு காப்பாத்துங்க. எனக்கு அந்த திரிசூலத்தையும் அந்த கடல்களின் ஆன்மாவையும் கொடுங்க. ஆனா சர்சிக்கு கிடைச்சதோ எல்லார்கிட்ட இருந்தோ கோபமான பார்வை மட்டும்தான். அது அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா ஏரியலும் சன்சாவும் சாகல, கடல்களின் ஆன்மா அவங்கள அதே இடத்துக்கு மறுபடியும் கொண்டு வந்துருச்சு. கடல்களின் ஆன்மா எல்லாருக்குமே நடக்கிறது காட்டும். உன்னோட சொந்த ஆதாயத்துக்காக நீ அடுத்தவங்களை பாதிக்கிற மாதிரி செஞ்ச எல்லா தீய செயல்களையும் இங்க இருந்தே நாங்க எல்லாருமே பாத்துட்டோம். உன்னை என்னைக்குமே கடல் ஏத்துக்காது. எல்லாரோட வெறுப்பையும் பார்த்து சர்சிக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. வேற வழியே இல்லாம அவ அங்கிருந்து போக வேண்டியதா இருந்துச்சு. ஏரியலும் சான்சாவும் கடல்களின் ஆன்மாவால ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அதனால சீக்கிரமாவே குணமாயிட்டாங்க. அன்புள்ள நெப்டியூன், நான் ஏரியலோட திறமையை ரொம்ப மதிக்கிறேன். அவ ரொம்ப அன்பானவளாவும் நல்லவளாவும் இருக்கா. எல்லா சூழ்நிலையிலும் ரொம்ப பொறுமையா புத்திசாலியா இருக்கா. அவதான் உங்களோட வாரிசா இருக்க முடியும். சான்சா சொன்னதை கேட்டு எல்லா கடல் உயிரினங்களும் ஒத்துக்கிட்டாங்க. எப்பவுமே மனசுல நல்லதையே நினைச்சிட்டு அதே நேரத்துல மனச அமைதியாவும் வச்சுக்கிறது அவசியம் தானே.